ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்தோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மாட்டு பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பேக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் வந்து இப்போ நல்லா பொங்கி வருது. பொங்கி வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. பால்கோவா செய்யறதுக்கு எப்போவுமே நான்ஸ்டிக் டவா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பால் வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி காய்ச்சி வரணும். இந்த மாதிரி சைடில் ஆடையெல்லாம் கட்டும், அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பாதியாக வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு நல்லா சுண்டணும். எப்போவுமே பால்கோவா செய்யும்போது பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி பொங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 கிராமு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தவொடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சைடில் ஓரத்துலலாம் லைட்டாக ஒட்டிக்கும், அதையும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்க்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது சுண்டுற ஸ்டேஜு, அப்புறம் வந்து அடி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சீக்கிரம் கெட்டி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டருக்கான அளவு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு 1 லிட்டர் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டி வரக்கு உங்களுக்கு 1/2 லிட்டருக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் எனக்காச்சு. இந்த அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா இந்த டைம் ஆகும். இதே நீங்கள் குறுகலான பாத்திரம் எடுத்திங்கன்னா இன்னும் லேட் ஆகும். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். பால்கோவா வந்து இந்த மாதிரி நம்ம கிண்டும்போது நம்ம கரண்டி கூடயே சேர்ந்து சுற்றும். இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.